பிரபு தேவாவோட அப்கமிங் மூவி பொன் மாணிக்கவேல். டைரக்டர் ஏசி முகில் இயக்குற இந்த திரைப்படத்தை நிமிச்சன் ஜபாக் தயாரிச்சிருக்காரு. இந்த மூவில ஆக்ட்ரஸ் நிவேதா பெத்துராஜ், ஜெய் மணிகண்டன், சுரேஷ் மேனனும் முக்கிய ரோல் பண்ணிருக்காங்க. இசையமைப்பாளர் டி இமான் இசையமைச்ச இந்த கோலிவுட் திரைப்படத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர் பிரபு தேவா போலீஸ் ஆபிசர் ரோல் பண்ணிடுறாரு. ரொம்ப நாள் முன்னாடியே படம் திரையரங்குகள்ல வெளியாக வேண்டியது, ஆனா கொரோனா வைரஸ் ஸ்பிரெட் ஆல படம் ரிலீஸ் ஆகல. இப்ப படக்குழுவினர் இந்த திரைப்படத்தை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்காங்க. லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ் படி பொன் மாணிக்கவேல் திரைப்படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வெளியாக போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஜி கே வெங்கடேஷ் படத்தோட சினிமாட்டோகிராபர் சிவநந்தீஸ்வரன் படத்துக்கு எடிட்டிங் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த மூவியோட ஓடிடி ரிலீஸ் பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்போ படத்தோட ரிலீஸ் டேட் பத்தின அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க. அந்த அறிக்கையில எங்களோட ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்புல டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட கதை திரைக்கதை இயக்கத்துல ஆக்டர் கார்த்தி நடிப்புல வெளியான கைதி திரைப்படத்தோட ரீமேக் அண்ட் செகண்ட் பார்ட்டை தயாரிக்க கேரள நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கதா ஒரு செய்தி வெளியாயிட்டு வரதா கேள்விப்பட்டோம். இது தொடர்பா எங்களையும் சில ஊடக நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு வராங்க. ஆனா எங்களுக்கு அந்த வழக்கோட அபிஷியல் தகவல் எதுவும் தெரியாததால எந்த தகவலும் எங்க பக்கத்துல இருந்து சொல்ல முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. அதே சமயம் கைதி மூவி தொடர்பா எங்க மேல சுமத்தப்பட்டிருக்கிறது எல்லாத்தையும் நாங்க உறுதியா மறுக்கவோ சட்டப்படி நிரூபிக்கவோ முடியுங்கறத தெரிவிச்சுக்கிறோம்னு சொல்லிருக்காங்க. அது கூடவே விசாரணையோட முடிவு தெரியாம இது மாதிரி தவறான நியூஸ வெளியிடாம ஊடக தர்மத்தை காக்க கேட்டுக்கிறோம்னு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தங்களோட அறிக்கையில கேட்டிருக்காங்க.